ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 6 தமிழ். ஸோ ப்ரொமோ 2 வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அசீம் வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்டிருப்பாரு, அதுக்கு அமுதவாணன் வந்து பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து அசீம் சொல்லாதது கூட சொன்னேன் அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருப்பார். அதாவது அவர் டவுட்டாக கேட்ட க்வெஸ்சனை நீ கன்ஃபார்மாக கேட்குற அப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்கு பதிலும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து அவர் கேட்ட கேள்விக்கு சிம்பிளாக சொல்லிட்டு போயிருக்கலாம், இல்லை அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ இதை வந்து ட்விஸ்ட் பண்ணுறதுக்காகவே அசீமை வந்து நோண்டுறதுக்காகவே நிறையா விஷயம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் செகண்ட் ரவுண்டில். அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி காலையில் ஒரு நிகழ்வு வந்து நடந்தது. ஆக்சுவலாக அசீம் உள்ளே வருவார், காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் வந்து அமுதவாணன், நைட் வந்து சிவன், மதியானம் வந்து அவர். ஓகேவா, இதுதான் ஷிஃப்ட். ஸோ மதியானம் வந்து அவர் பண்ணிட்டார், எல்லா பாத்திரமும் கழுவிருக்காரு அப்படிங்கிறது தெரியும். நேற்றே பதிவு பண்ணிட்டார், நேற்று வந்து உள்ளோ பேசிகிட்டு இருக்கும்போது விக்ரமன் வந்து பேசிட்டு போவார், இங்கே பாருங்க நான் கழுவிட்டேன், அதான் வந்து செக் பண்ணிக்கோங்க க்ளீனாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். இப்போது நைட்டு பாத்திரத்தை வந்து சிவன் கழுவுனதை அவர் பார்த்துருக்காரு, அமுதவாணன் அதுக்கு அடுத்து உள்ளே வந்திருக்காரு போல நமக்கு தெரியல, சரிங்களா. ஸோ மேபி அவர் சொல்கிறார் இந்த மாதிரி நான் வந்தேன் அப்படின்ட்டு, நீ நைட்டு கழுவில காலை நீங்கள் தானே கழுவணும், அந்த பாத்திரம்லாம் விழுந்துட்டு இருக்கு பாருங்க கழுவுங்க கழுவுங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு கழுவிட்டுருக்காரு. உடனே அமுதவாணன் அதை எப்படி திருப்புறாரு அப்படின்னா, அசீம் வந்து ஒன்றுமே பண்ண மாட்டார், இது வரைக்கும் ஒரு கடாய் தான் கழுவிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அசீமுக்கு வந்து மதியான ஷிஃப்ட்டு தான், ஸோ காலைல ஒரு கடாய் கழுவுறான் அப்படின்னா அது எப்படி, அது ஃப்ரீயாக இருக்கும்போது ஒருத்தர் வந்து பார்க்குறப்ப கழுவிடணும் அவ்வளோதான், காலையில் யார் பொறுப்பு, உங்களுடைய பொறுப்பு தான். ஸோ நீங்கள் தானே கழுவணும் அப்போது, அதை எதுக்கு அசீம் கழுவுறான் அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்குல்ல. ஸோ அதையும் வந்து கழுவி தரான் அவன். ஸோ அப்படி இருக்கிறப்ப எக்ஸ்ட்ரா தான் கழுவுறான், அப்போ மதியானம் வந்து அசீமுடைய டியூட்டி. ஸோ அது வந்து அவர் பண்ண தான் போகிறாரு, இப்போ சொல்லிட்டு தான் போயிட்டார் அவர். இப்போ கூட மைனா வந்து கேட்பாங்க வெசல் யாரோ பண்ண போகிறா அப்படின்னு, அவன் வந்து நான் பார்த்துறேன் நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். ஸோ இவ்வளோ தூரம் வந்து பிளானிங்காக போகிறவங்கள எப்படி சொல்கிறார் அப்படின்னா, அசீம் காலையில் தான் என்ன பண்ணியிருக்காரு நான் பார்க்குறேன், ஒரு ஸ்பூன் தான் கழுவிருக்காரு, ஒரு கடையை தான் கழுவிருக்கேன், நான் போய் பதிவு பண்ணிட்டே இருக்கேன், நான் தான் எல்லாம் கழுவிட்டுருக்கேன். டே நீ தான் கழுவணும், நீ காலில் கழுவிட்டு இருக்கடா, காலில் நீ தான் கழுவணும். காலில் அவர் எதுக்கு கேட்குறாருன்னா, யாருமே இங்கே இல்லையே என்னாச்சு, ஏன் மாம்ஸ் நீ தானே காலையில், ஏன் நீ வரல அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இல்லைடா நான் வந்தேன், இங்கே பாத்திரம் உழுந்துகிட்டே இருக்குது அதனால தான் அப்படின்ற மாதிரி அங்கே சொல்லிடுறாரு. சொல்லிவிட்டு அங்கே பதிவு பண்ணிட்டு போகிற போயிடறாரு மணிகண்ணன்கிட்ட, இந்த மாதிரி பார்த்து விடாமப்பா ஒரு இது பண்ணியிருக்கேன்டா இது பண்ணியிருக்கேன்டா அப்படின்ட்டு. அதே மாதிரி அசீம் ஒரு ஸ்பூன் தான் கழுவிருக்கான், ஒரு கடாய் தான் கழுவிறான் காலில் இருந்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டு வந்து பதிவு பண்ணிட்டு போகிறாரு. ஸோ போயிட்டு ஏடி கே பார்த்துலேயும் விக்ரமன் கிட்டேயும் உட்காந்து இந்த மாதிரி அதையும் சொல்கிறார், நம்ம அந்த மாதிரி சொல்லிட்டேன் போய் பதிவு பண்ணிட்டேன், இந்தமாரி அப்படி பண்ண முடியாது வேலையே செய்யாமல் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஏன் வேலை செய்யலைன்னு நீ சொல்கிற, எப்படி நீ பார்த்த வேலை செய்யலைன்ட்டு, இங்கே இருக்க எல்லாருமே அவங்கவுங்க வேலையை செஞ்சுட்டு தான் இருக்காங்க, மேபி அவர் கம்மியாக செஞ்சுருக்கலாம், அதை நீ என்ன பண்ணியிருக்கணும், திராணி இருந்தால் மூஞ்சி நேரம் சொல்லணும், அசீம் இந்த மாதிரிலாம் நீ பேசாத, நீ என்ன காலிலேருந்து பண்ண, நீ எதுவும் பண்ணலை, காலில் பாத்திரம் உழுது, நான் எப்பயுமே காலில் இருக்க முடியாது, வர்றப்ப யார் இருக்கோ அதை கழுவிக்க வேண்டியதானே, பேருக்கு நீ கேட்குற அப்படின்ற மாதிரி உனக்கு உண்மையான திராணியான ஒரு ஆம்பளையாக இருந்தால் நீ அங்கே கேட்டிருக்கணும், அங்கே நீ கேட்கல, அங்கே கேட்காமல் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஊர்க்கிளை மாதிரி உட்காந்து புறணி பேசிகிட்டு இருக்கீங்க. அதுவும் வந்து ஏடிக்காக தான் சொல்லிட்டு இருக்கான், இதே அப்படி பண்ணிகிட்டு இருக்கான் அவன், அப்படி அப்பப்போ கழுவிடணும்ல அப்படின்னு முடியே லூசு புயல்களா ஒரு ஷிஃப்ட் போட்டு கழுவுறாங்கடா, அப்படி வர பாத்திரத்தில் யார் பார்க்கணும் அப்போ கழுவிக்கலாம், அப்படிதான் மேட்ரு. ஷிஃப்ட் யாரு, அமுதவாணன் ஷிஃப்ட்டுமா காலையில், அப்போ யார் கழுவணும், அசீமா கழுவணும், அமுதவாணன் தான் கழுவணும். அந்த கேள்வி எழுப்புனப்ப நீ ஓப்பனாக பேசிட்டு ஆமாண்டா விழுந்துகிட்டே இருக்கு நான் வந்து கழுவிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன், அதோட முடிஞ்சிருச்சு, அதை விட்டு இவர் வேலையே செய்யலையா, இவர் வந்து கேட்குறாரு பாரு நான் பாரு இனிமேல் நோட் பண்ணி, இனிமேல் அவனுக்கு சிறப்பு பூஜை நான் பண்ணுறேன், இன்றைக்கி பாரு தரமான சம்பவம் இருக்குது, இன்றைக்கி பாரு அவனை வச்சு நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமுதவாணன் வந்து அடித்து சொல்கிறாப்புல. அது விக்ரமன் சொல்கிறாரு சூப்பரான பாயிண்ட்டு, எதை பற்றியும் கேர் பண்ணல அவர், இங்கே பாருங்கள் உங்களுக்கு அப்படி தோணுதுன்னா அங்கேயே முடிச்சிருங்க, அதை எது இங்கே வந்து நீங்கள் புலம்பிட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டார். இல்லை நான் அங்கேயே கட் பண்ணி விட்டுறேன் பட் எதிரி, அதனால் நான் இங்கே வந்து பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து ஆரம்பிக்கிறாப்புல. ஏடிக்கிட்டே அதான் பேசிகிட்டு இருக்காரு, இன்றைக்கி பாரு அவனை நோண்டி 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 அவனை வந்து இனிமேல் அவன் சும்மா விடமாட்டேன் அசீமை அப்படின்ற மாதிரி ஒரு இது பண்ணார். ஸோ புரியுதாப்போ, சும்மா விடமாட்டேன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ப்ரொமோவில் நீங்கள் பார்த்தீங்க. ப்ரொமோவில் அவர் கேட்ட கேள்விக்கு அங்கே அவனை சும்மா விடக்கூடாது, உள்ளே வச்சு நோண்டக்கூடாது, வெளியும் நோண்டணும் அப்படின்றதுக்காக அமுதவாணன் வந்து பார்த்தீங்கன்னா நோண்டுறாரு. இதில் வழக்கம் போல் விக்ரமன் உள்ளே என்ன பண்ணி லிசன் பண்ணிட்டு இருந்தாரோ கொட்டாய் விட்டுட்டு, அதே மாதிரி தான் வெளியும் வந்து கூண்டுக்குள்ளே உட்காந்து இப்படியே பார்த்துட்ருக்கார் விக்ரமன், சரியா. ஆனால் விக்ரமன் கேட்ட கேள்வி அந்த இடத்துல வந்து ஒரு கரெக்டான பாயிண்ட், அங்கே நீங்கள் பேச வேண்டியது எதுக்கு இங்கே பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நறுக்குன்னு கேட்டார். இன்னொரு விஷயம், கிச்சன் டீமில் தனமும் தினமும் கஷ்டப்பட்டு இருக்காங்க, நீங்கள் என்னத்துக்கு இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க விக்ரமன், உங்களுடைய வேலையை பாருங்கள், அப்போ நீங்கள் ஸ்லோ ரோபோட்னு சொன்னால் கோவம் மட்டும் வரக்கூடாது, இனிமேல் அதை தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படிங்கிறது தான். ஸோ அமுதவாணன் அவருடைய வேலையை அசீமுக்கு எதிராக திருப்ப ஆரம்பித்துட்டார், அதனுடைய வெளிப்பாடு தான் நைட் நடந்தது அப்படிங்கிறது. ஏன்னா சாதாரண கேட்ட கேள்விக்கு சுற்றி விட்டு பூ வச்சு புட்டு வச்சுட்டார் அமுதவாணன் அப்படிங்கிறது தான் பார்க்குறேன். ஸோ நைட்டு பார்த்துட்டு எதுக்கும் வந்து நம்ம பார்க்கலாம், சரிங்களா. உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள், மீண்டும் சந்திப்போம், குட் பை.